ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் பட்ட வழி கொஞ்சமா நஞ்சமா? நிச்சயமாக இல்லை. ஒரு முறை இதை முழுமையாக கேள் தங்கமே. என்னுடைய இறுதி முடிவையும் நீ கேட்டுக்கொள். வாழ்க்கையில் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து விட்டாய். இனிமேல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட என்னால் எதிர்த்து போராட முடியாது என்று சொல்லும் அளவிற்கு நீ இப்பொழுது வாழ்க்கையை நினைத்து பயந்து உள்ளாய். தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தருகின்றது. அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது தங்கமே. ஒரு முறை இரண்டு முறை வீழலாம், ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக அமையும் என்பதை மனதில் வைத்துக்கொள் தங்கமே. கீழே விழுவதை பற்றி ஒரு நாளும் கவலை கொள்ளாதே. தோல் தாங்கி கொடுக்க அப்பா நான் இருக்கின்றேன். நிச்சயம் உன்னை நான் அரவணைப்பேன். 100 முறை உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை நான் உருவெடுக்க செய்வேன். அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உனக்கு நான் சாய்தேவா தருவேன். என் பிள்ளை மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடக்கின்றதை பார்த்து என்னுடைய கண்ணில் வேதனையாய் கண்ணீர் கொட்டுகின்றது தங்கமே. உனக்கான பக்கபலமாய் எப்பொழுதும் அப்பா நான் இருக்கின்றேன். உன்று வழியால் நீ அழுகையில் நீ மனதில் வேதனையையும் கஷ்டத்தையும் வெளியில் குமுறலாய் துன்பத்தையும் கொட்டி தீர்த்தாய். அதை பார்த்து உன் சாயப்பா என்ன செய்வது என்று அறியாது திகைத்து உள்ளேன். என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என்னுடைய சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி. அதை உனக்கு பதிலாக நான் தாங்குகின்றேன். இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்ற பயத்தை மட்டும் நீ தூக்கி எறிந்துவிடு தங்கமே. சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீயே நிம்மதியில்லாமல் வருந்துகின்றாய். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை விட உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய். தங்கமே, நான் உன்னிடம் ஒன்று கூறுவது, மற்றவர்களிடம் இருந்து எதையுமே எதிர்பார்க்காதே. மற்றவர்களிடம் எதையுமே பகிர்ந்து கொள்ளாதே. மற்றவர்களுக்காக ஏங்காதே. நீ கிடைக்காத அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். அவர்களின் அன்பையே எதிர்பார்க்கின்றாய். இதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கும் பெரிய வழியாக இருக்கின்றது. உன்னுடைய மனக்குமுறல் அழுகை அனைத்தையும் அப்பா நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இருந்தும் அமைதியாக இருக்கின்றேன் என்று நினைக்காதே. தக்க சமயத்தில் உனக்கான வழியை நான் சரி செய்வேன். நிச்சயம் கூடிய விரைவில் உன்னுடைய இந்த நிலைமை மாறும். உனக்கு ஏற்பட்ட வழிகள் அனைத்துமே மறைந்து போகும். உனக்காக எப்பொழுதும் அப்பா நான் இருப்பேன் என்று சொல்வது எல்லாம் வெறும் வார்த்தைகளுக்காக அல்ல தங்கமே. இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு முழுமையாக உண்டு. தைரியமாக இரு, எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களையும் காண்பாய். ஓம் சாய்ராம்.